Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பியூட்டி இன்சைட்ல எபிசோட் நம்பர் 14 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான். நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ போன அதே இடத்துக்கு போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கதான் சேஞ்ச் ஆனேன். நான் ஒரு பாட்டி மாதிரி ஆயிருந்தேன். நீ காப்பாத்தின பாட்டி நான் தான். என்ன நீ காப்பாத்த போய் தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு தான் அடிபட்டுச்சு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு பையன் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு வந்தா அவன் தான் என்ன காப்பாத்து. அவன் ரத்த வெள்ளத்துல இருந்ததை நான் பார்த்தேன். ஆனா நான் கண்மழிச்சு பார்க்கும் போது அவனை என்னால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது. அது நீ தான் உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுறாங்களா. நம்ம ஹீரோ டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோ வெளியில நினைச்சு ஹீரோயின் கதவை தர அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் டோர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஆனா கதவை ஓபன் பண்ணவே இல்லை. ஹீரோ சொல்றாங்க, "தயவு செஞ்சு பிளீஸ் ஓபன் பண்ணி என்கிட்ட வந்து எல்லாமே நரகமா மாறிடும். எனக்கு நிஜமாவே நீ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னோட ஸ்டாஃப் எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லுவ அப்படின்றது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, "சாரி, நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கு ஹீரோட அம்மா, பரவாயில்ல அது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாருமே உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, உன்னை எந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனா எல்லாருமே உன்னை நார்மலா ட்ரீட் பண்றாங்க. அது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவும், "ஆமா, எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை மறைச்சிருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோட அம்மா, "சரி, ஓகே, அதெல்லாத்தையும் விட. ஹீரோயின் கூட உனக்கு இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் எந்த லெவல்ல இருக்கீங்க?" அப்படின்னு கேக்குறாங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோ சோகமாயிடுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகல அப்படின்னா நான் இப்ப எந்த மாதிரி பட்ட ஒரு பர்சனா இருப்பேன் அப்படின்றதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆனா நான் அதுக்கு ரிக்ரெட் பண்ணவே இல்லாமா அந்த பாட்டியை நான் காப்பாத்தினதுக்கு சந்தோஷம் தான் படுறேன். அவங்களோட லைஃப் நான் சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, "ஆனா நான் ரிக்ரெட் பண்றேன். அன்னைக்கு நீ பண்ணனதுக்காக கிடையாது, நான் உன்னை வளர்த்ததுக்காக. நான் உன்னை வளர்க்கும் போது யாருக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். யாருக்கு உன்னோட ஹெல்ப் உடனே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீ இருக்கணும் அப்படின்னு உன்னை நல்ல பையனா வளர்த்திருக்கேன். அதுக்காக தான் நான் ரிக்ரெட் பண்ணேன். நீ மட்டும் நல்ல பையனா இல்லாம இருந்திருந்த அப்படின்னா அன்னைக்கு அந்த பாட்டியை நீ காப்பாத்தி இருந்திருக்கவே மாட்டேன். உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. ஆனா அன்னைக்கு நீ காப்பாத்தினதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணல, பட் என்னோட வளர்ப்பு மேலதான் நான் ரிக்ரெட் பண்றேன்"
அப்படின்னு சொல்றாங்களா? ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது? ஹீரோ இப்ப மறுபடியும் அவங்களோட ஆபீஸ்ல போயாச்சு. ஃபிஷ் டேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷையும் போய் பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜேசன் அதை வெரிஃபை பண்றாங்க. இப்ப ஜேசன் கீழே இறங்கி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, முன்னாடி விட உனக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ எத்தனை வருஷமா என் கூட இருக்க அப்படின்னு. அதுக்கு ஜேசன் சொல்றாங்க, எதுக்காக இப்ப பழசெல்லாம் கேக்குற? நான் உன்னோட நோய் ஆரம்பிச்சதுல இருந்தே உன் கூட இருக்கிறேன். இந்த மாதிரி கேஸ் உள்ள நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா அவங்க எல்லாருமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்கவே மாட்டாங்க. எப்படியாவது எனக்கு அந்த சர்ஜரியை பண்ணிருங்க, நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட். சர்ஜரியில் நான் பொழைச்சா எனக்கு கண்ணு தெரியணும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா நீ இருக்கியே, நீ ரொம்ப வித்தியாசமானவே, நீ ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணிருக்க, உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு நீ ட்ரை பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம பாரு, இப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெய்சனுக்கு பாவம் தெரியாது, நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட பிரேக்அப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றது. அதனால நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது, ஹீரோயின் இப்போ வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காங்களா, அங்க மீமி வராங்க. மீமி கேக்குறாங்க, நீ வீட்டுல இருக்கும் போதெல்லாம் உன்னோட ஷோவையே திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கே, உனக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், நம்ம என்னென்ன மூவிஸ் நடிக்கணும்னு நினைச்சிருக்கோமோ எல்லா மூவிஸையுமே உடனே ஓகே பண்ணு அப்படின்னு. அதுக்கு மீமி கேக்குறாங்க, நீ என்ன சொல்ல வர, எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டு நீ ஏதாவது ரெஸ்ட் எடுக்க போறியா, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், நான் இப்ப எல்லாம் கல்யாணம் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டேன், எல்லா மூவி ஆஃபர்ஸையுமே உடனே அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணணுமோ எல்லா ஒர்க்கையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு மீமியும், சரி ஓகே அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டோட கம்பெனி இருக்குல்ல, அங்கதான் ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு இன்டர்வியூ இருக்கு, அங்க நீ போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்காங்களா. மீமி சொல்றாங்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டோட கம்பெனி அப்படின்றதுனால ஒர்க் ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைக்காத, கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். எல்லா கம்பெனிலயும் நீ எப்படி ஒர்க் பண்றியோ அதே மாதிரிதான் அங்கேயும் போயிட்டு இன்டர்வியூவும் மாடலிங்கும் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஓகே ஃபர்ஸ்ட் அப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டோட கம்பெனில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சீன் கட்டாவது, இப்போ ஜேசன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, உனக்கே தெரியாம அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுவும் கிம் தான் தலைமையேற்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ அங்க போறாங்க. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, டைரக்டர் கிம் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு கண்ணு ஒழுங்கா தெரியாதவே, ஒரு பேஸ ரெகனைஸ் பண்ண முடியாதவே நம்மளோட கம்பெனியை எப்படி வழி நடத்த முடியும், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் அவனை சிஓ பொசிஷன்ல இருந்து தூக்கணும், யார் 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 யாருனே தெரியாம அவன் நடந்துகிட்டு இருப்பான், யார்கிட்ட என்ன பேசணும்ன்றது கூட அவனுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆளை நமக்கெல்லாம் மேல வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையுமே குழப்பி விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உள்ள வராங்க. அப்போ கிம் எழுந்திருச்சு பேசுறாங்க. கிம் எழுந்திருச்சு பேச ஆரம்பிச்ச உடனே கிண்டல் தான் பண்றாங்க நம்ம ஹீரோவை, நான் இங்கதான் இருக்கேன், உங்களுக்கு தெரியுதா, உங்களோட வலது பக்கம் நான் நின்னுட்டு இருக்கேன், நான் தான் கிம், என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் பொறுத்து பாக்குறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க, உங்கள யாருக்கெல்லாம் இந்த கம்பெனியை விட்டு போகணும் அப்படின்னு தோணுதோ அவங்க எல்லாருமே கைய தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷங்க கூட கைய தூக்கல, டைரக்டர் கிம் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ சொல்றாங்க, டைரக்டர் கிம் உங்களோட வேலை பறி போயிடுச்சு, இனி நீங்க இந்த கம்பெனில இல்ல அப்படின்னு. உடனே கிம்முக்கு கோவம் வருது, அது எப்படி நீங்க சொல்லலாம், ஒரு டைரக்டர் அதாவது நான் இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து இந்த வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா உங்களால முடியாது, சிஓவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, சிஓ கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன், அவங்க உங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, அதனால இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, இந்த கம்பெனில உங்களுக்கு எந்த பொசிஷனுமே இல்ல, நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு. ஆனா கிம் கிளம்புறதா இல்ல, நான் உடனே உங்களோட தாத்தா கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பேசிட்டு நான் அவனுக்கு வச்சிருக்கேன், எனக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பா உன்னை இந்த இடத்துல இருந்து தூக்குவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவோட தாத்தா வந்துடுறாங்க. ஹீரோவுக்கு ஷாக் ஆயிருக்குது. இப்போ கிம் போயிட்டு ஹீரோவோட தாத்தா கிட்ட சொல்றாங்க, பாருங்க உங்க பேர் என்ன, அவன் வந்து என்ன கம்பெனியை விட்டு தூக்குறானா, நான் இந்த கம்பெனில இல்ல அப்படின்னா எப்படி இந்த கம்பெனி ரன் ஆகும், இவனுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, என்னோட பேரை பையனை பார்த்து நீ எப்படி அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லலாம், உனக்கு தான் அறிவு கிடையாது, உன்னை இந்த கம்பெனில இருந்து தூக்கியாச்சுல, இந்த ரூம்ல இந்த கம்பெனில இருக்கவங்க மட்டும்தான் இருக்கணும், வேற யாருமே இருக்க கூடாது, ஒழுங்கா வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிம்முக்கு செம ஷாக்கா இருக்குது, என்னையா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு தாத்தாவும், ஆமா ஒன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் இந்த கிம்மோட நிலைமையை பார்த்துட்டு அப்படியே வாய மூடிட்டு அமைதி ஆயிடுறாங்க. எங்க சீன் கட் ஆகுது, இப்போ தாத்தாவும் ஹீரோவும் சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, தாத்தா இங்க எதுக்காக வந்தீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, திடீர்னு வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, நான் வரல அப்படின்னா இன்னைக்குள்ள சிச்சுவேஷனை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா, என்னோட பேர பையனை எல்லாரும் கிண்டல் பண்றதை என்னால எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும், அதனாலதான் நான் வந்தேன், ஆனா ஆக்சுவலி இந்த மீட்டிங்காக எல்லாம் வரல, நான் சும்மா தான் வந்தேன், வரும்போது இது நடந்துட்டு இருந்ததை பார்த்தேன் அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாது. ஆமா உன்னோட லவ்வர் இருக்காளே, அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எனக்கு தெரியல, நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே தாத்தாவுக்கு கோவம் வந்து, நீ
சரியான முட்டாள் தான். லவ் விஷயத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா? உன்னோட பாட்டிய நான் பின்னாடியே சுத்தி விழ வச்சேன், நீ என்னடா அவளை பார்க்க கூட போக மாட்டேங்கிற, ஃபர்ஸ்ட் அவளை போய் பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஜேசன் ஹீரோ கிட்ட வராங்களா? ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, ஹீரோயின் இன்னைக்கு நம்மளோட பில்டிங்ல தான் ஆட் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்க பெர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீமிக்கு ஒரு கால் வருது, யூரி இருக்காங்களே அவங்கள காணவே காணோம், அவங்க ஷூட்டிங்கெல்லாம் வர மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதுக்கு மீமி சொல்றாங்க, தெரியல எங்களுக்கும் தெரியல என்னாச்சு அப்படின்றது, யூரி எங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. அதனால மீமி கேக்குறாங்க, நீங்க எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கீங்க, உள்ள போகாம ஹீரோயின் கிட்ட போய் பேசுங்க, இங்கே நின்று ஹீரோயினை சைட் அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயினை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு, அவகிட்ட நான் இங்க வந்தது கூட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மீமிக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக ஹீரோ ஹீரோயினை பார்க்காம போறாங்க அப்படின்னா, அடுத்த தடவை பார்க்கும் போது உன்னோட மனசுல இருக்கிறத சொல்லுன்னு ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோயின் பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஹீரோவுக்கு பயம். அதனாலதான் பார்க்காம கிளம்பி போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோயினும் மீமியும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்காங்களா? அப்போ மீமி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உனக்கும் ஹீரோக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? அவன் இன்னைக்கு உன்னை வந்து பார்த்தான், ஆனா உன்கிட்ட வந்து பேசவே இல்ல, நான் எவ்வளவோ அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, அவன் எதுக்காக உன்னை பார்க்காம போனான் அப்படின்றதா எனக்கு தெரியல அப்படின்னு. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க, ஹீரோ அங்க நின்னானா, என்ன பார்த்தானா அப்படின்னு மீமியும் ஆமான்னு சொல்றாங்களா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் கார்ல இருந்து இறங்கி ஹீரோவை பாக்குறதுக்காக ஓடி போறாங்க. ஹீரோ அவங்களோட ஆபீஸ்ல இருந்து வெளியில போறாங்களா, அத மறைஞ்சு நின்னு நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹீரோ கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு, எதுக்காக நான் துடிச்சிட்டு இருக்கேன், ஆனா நான் அவங்க கிட்ட போய் பேசினேன் அப்படின்னா அவன் ஹர்ட் ஆவானே அப்படின்னு இவங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நேரா சான் கிட்ட தான் பேச போயிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு பேசுறதுக்கு வேற யாருமே கிடையாது. சான் கிட்ட கேக்குறாங்க, கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க தானா அப்படின்னு. அதுக்கு சான் சொல்றாங்க, நீ நம்பின அப்படின்னா கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு. உடனே ஹீரோ சொல்றாங்க, அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா எதுக்காக ஹீரோயினை இவ்வளவு கஷ்டப்பட விடுறாங்க, அதனால நான் அவங்களை வெறுக்கிறேன்னு சொல்றாங்களா. அதுக்கு சானும், நானும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணேன், ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா மாறும்போது அவ படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நானும் கடவுளை வெறுத்தேன், ஆனா அதுக்கப்புறமா ஒன்னை பார்க்கும்போது எனக்கு அதே க்வெஸ்சன் தான் வந்துச்சு, கடவுள் எதுக்காக ஒன்னே ஹீரோயினே இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, கடவுள் என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாம அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதனால அந்த காரணம் நிறைவேறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கும் இதோட முடிவுல அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்றாங்க. எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்ப நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்துட்டு யோசிக்கிறாங்க, நான் எதுக்காக அழணும், நான் அழக்கூடாது, நான் தான் அவனோட லைஃபை நாசம் பண்ணிருக்கேன், நான் கஷ்டம் மட்டும்தான் படணுமே தவிர அழுது அழுது என்னோட மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை கரைக்க கூடாது, நான் கஷ்டத்தை வெளியில காமிச்சுக்க கூடாது, ஏன்னா நான் கஷ்டப்படணும் அப்படின்னு அவங்களுக்கே அவங்க யோசிச்சுக்கிறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மீமி கூடயும் சான் கூடயும் உட்கார்ந்து சாப்பிட போறாங்களா. அப்போ சான் சொல்றாங்க, நேத்துக்கு நைட்டு ஹீரோ நானும் சேர்ந்து குடிக்கிறதுக்காக போயிருந்தோம், உனக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, நேத்துக்கு நைட்டா, சரி ஓகே, இனி நீ ஹீரோவும் மீட் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சான் கேக்குறாங்க, என்னாச்சு உனக்கு, நீயும் அவனை சண்டை போட்டீங்களா என்ன, நாங்க ரெண்டு பேரும் கேஷுவலா தான் மீட் பண்ணோம், ஆனா நீ எதுக்காக மீட் பண்ண கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு. மீமி கேக்குறாங்க, நீ ரெண்டு நாளாவே சரியில்லை, ஹீரோ கூட நீ பிரேக்அப் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு. அதுக்கு சான் சொல்றாங்க, அதுக்கு சான்ஸே கிடையாது, ஹீரோ இவளை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் மேல அவன் பைத்தியக்காரத்தனமான லவ்ல இருக்கான், அவன் எல்லாம் ஒண்ணு இவ கூட பிரேக்அப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே மீமியும், ஆமா அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சான் கிளம்ப போறாங்களா. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு என்ன அவ்வளவு காசு தேவைப்படுதா, நீ ஒர்க் அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது அப்படின்றத மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களா. சான் பார்த்துட்டு, உனக்கு இன்னைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, நீ வித்தியாசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, மீமி நீ கொஞ்சம் ஹீரோயினை பாத்துக்கோ, பேசுற எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்ப முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மீமி நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நிஜமாவே நீ ஹீரோ கூட பிரேக்அப் பண்ணல தானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும், அதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம், எனக்கு இன்னும் எவ்வளவு ஒர்க் இருக்கு, என்னென்ன மூவி ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்களா. மீமி கேக்குறாங்க, நீ நிஜமாவே என்கிட்ட போய் சொல்றேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ இந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ற அப்படின்னா நீ எதையோ ஒன்ன மறக்க ட்ரை பண்ற, நீ ஹீரோவை மறக்க ட்ரை பண்றதானே, அவங்க கூட பிரேக்அப் பண்ணிட்டதானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, யூரி எங்க போயிட்டா, அவளை பத்தி எந்த டீடைல்ஸுமே உனக்கு தெரியலையான்னு கேக்குறாங்களா. மீமி சொல்றாங்க, எனக்கு தெரியல, யூரி எதையோ பார்த்து பயந்து இந்த ஊரை விட்டே ஒதுங்கி போயிட்டா, அவ எங்க போனா அப்படின்றத யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அவ இண்டஸ்ட்ரியில இருந்தே மொத்தமா போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின், சரி ஓகே அவளோட கதையை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. சான்
இப்போ எங்க போயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாராவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால மெடிசன் வாங்கி கொடுக்கதான் போயிருப்பாங்க. சாராவும் மெடிசன் கொண்டு வந்துட்டியா, நான் உனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சான்ஸ் சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னோட கண்டிஷனை பார்க்கும் போது எனக்கு சரியில்லாத மாதிரி இருக்குது, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு. அதுக்கு சாரா சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு வச்சுக்கோயே, என்னோட ஷேர்ஸ் எல்லாமே அப்படியே கீழே போயிடும், அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வரமாட்டேன், மெடிசன் மட்டும் சாப்பிட்டேன்னா போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அதுக்கு சான் கேக்குறாங்க, உனக்கு ஃபேமிலி டாக்டர்னு யாரும் கிடையாதா, அவங்கள வீட்டுல வர வச்சு பாரு அப்படின்னு. அதுக்கு சாரா கேக்குறாங்க, நீ நிறைய மூவிஸ் பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது, நான் மெடிசன் சாப்பிட்டு நீ வாங்கிட்டு வந்ததா அதுவே எனக்கு போதும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சானுக்கு போகவே மனசுல, நீ ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டியா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த டேப்லெட்டை சாப்பிடணும்னு சொல்றாங்களா. சாரா வந்து இல்ல, பிரெட் மட்டும் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. உடனே சான் உள்ள போயிட்டு சாராவுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க. சாரா சாப்பிடுறதை இருந்து பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப சாரா சொல்றாங்க, இது வரைக்கும் நான் சாப்பிடும் போது யாருமே இப்படி டெய்லி என் பக்கத்துல இருந்து பார்த்தது கிடையாது, எனக்கு இது வித்தியாசமா தெரியுது அப்படின்னு. அதுக்கு சான் கேக்குறாங்க, நான் இங்க இருந்து எழுந்திருச்சு எங்கேயாவது போகணுமா அப்படின்னு. அதுக்கு சாரா சொல்றாங்க, அப்படி நான் சொல்ல வரல, இது வரைக்கும் நான் தனிமையே தான் உணர்ந்திருக்கேன், ஆனா இன்னைக்குதான் நான் தனிமையா இல்ல, என் கூட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றத என்னால உணர முடியுது, இந்த ஃபீலிங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. அடுத்த செகண்டே சான் சொல்றாங்க, நான் கடவுள்கிட்ட நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டு, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் வரும், நான் இல்லாம இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, இந்த பொண்ணை யார் பாத்துப்பாங்க அப்படின்னு. நான் சேவ் பண்ண வேண்டியது மக்களை கிடையாது, ஒன்னதான் நான் உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. சாரா ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது, ஹீரோயின் இப்போ அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, நீங்க நான் எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா இது வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன், இனி என்னால அப்படி இருக்க முடியாது, ஒருத்தவங்களோட வாழ்க்கையே நான் கெடுத்து வச்சிருக்கேன், அதனால என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அம்மா, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ மீற வேண்டியதாயிடுச்சு, என்னால இனி ஸ்மைல் பண்ண முடியாது, சந்தோஷத்துக்கு பக்கத்துல கூட போக முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோட அம்மாவை போய் பாக்குறாங்க. ஹீரோட அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நீயே எனக்கு கால் பண்ணி என்ன மீட் பண்ண வருவேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோட அம்மா, இது ஒண்ணு எக்ஸ்பென்சிவ் ஆனதுலாம் கிடையாது, இது நார்மலான ரேட் உள்ளதான், நீ இதை வச்சுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, இது என்னோட கிராட்டிடியூடா எடுத்துக்கோ அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உங்க பையன் கூட இனி என்னால சேர்ந்து இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நானும் அவரும் பிரேக்அப் பண்ண போறோம், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. உடனே ஹீரோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது, என்னோட பையனோட கண்டிஷனால தான் நீ அவனை விட்டுட்டு போறியா, அவனுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி பண்றியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோட அம்மாவோட முன்னாடி முட்டி போட்டு நின்று அழுதுகிட்டே சொல்றாங்க, ஆமா அதனால தான் நான் அவனை விட்டுட்டு போறேன், அவனுக்கும் எனக்கு பொருத்தமே இருக்காது, கண்டிப்பா நான் அவனை விட்டுட்டு போயாகணும், அப்பதான் அவன் சந்தோஷமா இருக்க முடியும், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மா வந்து, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணாத, என்னோட பையனோட கண்டிஷன் உனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் தானே, பின்ன எதுக்காக அவனை விட்டுட்டு போறேன்னு சொல்ற, அவன் உன் கூட இருக்கும்போது தான் இது வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சே நான் பாத்துக்கிறேன், அவனையே நீ தான் மாத்தி இருக்க, திரும்பவும் அவனை டார்க்னஸ் குள்ள கொண்டு போய் விட்டுறாத, அவனை இருட்டுக்குள்ள வாழ வைக்கிறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாங்க, ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனா என்னால டைரக்டா சொல்ல முடியல, என்னோட கண்டிஷன்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு, ஆனா இன்டைரக்டா சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன், அவங்களோட பையனுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்றது உங்க அம்மாவுக்கு தெரியணும், அதை எப்படி சொல்றது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க, அன்னைக்கு என்னால உன்னோட உயிரை காப்பாத்த முடிஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அன்னைக்கு வேற யாராவது ஒருத்தவங்களோட உயிரை காப்பாத்திருந்தேன் அப்படின்னாலும் நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன், ஆனா அது நீயா இருக்கிறதுனால எனக்கு ரெண்டு மடங்கு சந்தோஷம் வந்திருக்கு, அன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தல அப்படின்னா நீ என்னோட லைஃப்ல வந்திருக்கவே மாட்டேன், நிஜமாவே என்னோட லைஃப்ல என்னோட உயிரை பணைய வச்சு கூட உன்னோட லைஃபை காப்பாத்துறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், அதனால நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கவே யோசிக்காத, அதெல்லாம் என்னோட மைண்ட்ல இல்லவே இல்ல அப்படின்னு. ஆனா ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிறதாவே இல்ல, ஹீரோவை தள்ளி விட்டுட்டு சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, ஒன்னு ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது எனக்கு கில்ட்லயே செத்துடலாம் போல இருக்குது, அதனால தயவு செஞ்சு நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த தடவையுமே விடல, ஹீரோயின் கண்டிப்பா பிரேக்அப் தான் சொல்லுவாங்க அப்படின்றது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும், அதனால மறுபடியும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு தயவு செஞ்சு இப்போதைக்கு எதுவும் சொல்லாத, தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்லிடுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு மனசே உடஞ்சு போயிடுது, இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ வீட்டுல போயிருந்துட்டு நிறைய யோசிக்கிறாங்க, நான் எப்படி இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும், நான் ஹீரோயினை பார்க்கணும், ஹீரோயின் எப்படி இருப்பா, அவளோட ஃபேஸ் எப்படி இருக்கும், அவ சிரிக்கும் போது எப்படி
எப்படி இருப்பா, அழும்போது எப்படி இருப்பா, எல்லாமே எனக்கு பார்க்கணும் அப்படின்னு தலையில கை வச்சுட்டு இருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது, அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட மூவி ரிலீஸ் ஆக போகுது. அதோட பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்குது. அங்க நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோவும் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நோட் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறமா ஹீரோ நின்று பாத்துக்கிட்டு இருக்கத நோட் பண்ணிடுறாங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஷோவை பாக்குறதுக்காக உள்ள தியேட்டருக்குள்ள இருந்துட்டு இருக்காங்களா, அங்க ரெண்டு மூணு சீட் தள்ளி தான் நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கண்டுக்காம இருந்துட்டு இருக்காங்க. ஷோ முடிஞ்சு நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் போறாங்க. ஹீரோயினை நிக்க சொல்லிட்டு சொல்றாங்க, யாரா இருந்தாலுமே அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நான் காப்பாத்திருக்கதான் செய்வேன், நீ எதுக்காக பைத்தியக்காரத்தனமா உன்னை காப்பாத்தினதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா வேற யாருக்காவது நான் காப்பாத்தி இந்த மாதிரி எனக்கு ஆயிருந்துச்சுன்னா நீ என்ன விட்டுட்டு போயிருவியா, இல்லைன்னா என் கூட இருப்பியா, அதை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ வேற யாரையாவது காப்பாத்தி உனக்கு இந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா நான் கூட லைஃப் லாங் இருந்திருப்பேன், ஆனா என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, என்னால எப்படி உன் கூட இருக்க முடியும் நீ நினைக்கிற, நீ வேணா எல்லாத்தையும் மறந்துருவியா இருக்கும், ஆனா என்னால முடியவே முடியாது, ஒவ்வொரு தடவை உன்னை பார்க்கும் போது அந்த கில்ட்டலயே நான் செத்து போயிடுவேன், அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் உன்னை லவ் பண்ணல, உன் கூட இருக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. எங்க கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுல போயிட்டு மேமி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க, சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. மேமி வந்து ஓகே ஓகே பரவாயில்ல நீ ரிலாக்ஸ் ஆக பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ரொம்ப ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா நைட்டு மேமி எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அங்க நம்ம ஹீரோ போறாங்க. ஹீரோ மேமி கிட்ட வந்து எதுக்காக திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கேயாவது ஷூட்டிங்க்கு வெளியில போக போறீங்களா, ஹீரோயின் உள்ளதான் இருக்காளா, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேமி ஒன்னே ஒன்னுதான் சொல்றாங்க, தயவு செஞ்சு அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவ ரொம்ப பெயின்ல இருக்கா, இது வரைக்கும் அவ இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவ மாறும்போது அவங்க அம்மா இறந்து போகும்போது அப்பெல்லாம் அழுததை விட ரொம்ப 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 அதிகமா அவ அழுதுகிட்டு இருக்கா, என்னால இதுக்கு மேல அவளை இந்த மாதிரி பார்க்கவே முடியாது, தயவு செஞ்சு நீங்க நிக்காத அவளை புரிஞ்சுக்கோ, அவளை கொஞ்சம் நாளைக்காவது தனிமையா விடு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோ வந்தது மீமி பேசினது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, குட் பை ஹீரோ, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண மாட்டோம், உன்னை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு அங்கேயே இருந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் மறுபடியும் அழதான் ஆரம்பிக்கிறாங்க. எங்க சீன் கட் ஆகுது, அடுத்த நாள் காலையிலேயே எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது ஹீரோயின் ரிட்டையர் ஆயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றதே தெரியல, வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த நியூஸ பார்த்தோன்னே எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க, அவங்க லவர் கூட போயிட்டாங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க தப்பு தப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, டாக்டர் தான் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, 5% தான் முன்னாடி சான்ஸ் இருந்துச்சு, ஆனா இப்போ 20% சான்ஸ் இருக்கு, நீங்க நிஜமாவே இந்த ஆபரேஷனை பண்ணணும் தான் நினைக்கிறீங்களா, நீங்க வில்லிங்கா தான் இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ரிப்ளை என்ன போடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஜேசன் கரெக்டா வராங்க. ஜேசன் வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி ஊர்ல இல்லையா, ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினை ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. ஹீரோ கால் அட்டன் பண்ணிட்டு நீ எங்க இருக்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் நீ நினைக்கிற ஹீரோயின் இனி கிடையாது, நான் உன் முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சுல, அந்த கான்ட்ராக்ட் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ, அந்த கான்ட்ராக்ட பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம், இப்ப நீ எங்க இருக்க அதை சொல்லு, நான் உடனே ஒண்ணு பாக்குறதுக்காக வரணும், நான் உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கிறதாவே இல்ல. ஹீரோயின் சொல்றாங்க, அந்த கான்ட்ராக்ட்ல கடைசியா உள்ள பாயிண்ட் என்னது, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவுமே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் மறந்து போயிடணும், அதனால நான் உன்னை பத்தி மறந்து போயிடுறேன், அதே மாதிரி நீயும் என்னை பத்தின எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப முடியல, அதனால கார் எடுத்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினோட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கும்ல, அந்த ரூம்ல போய் பார்த்தா அந்த ஒரு ரூம்ல மட்டும்தான் ஹீரோயினோட எல்லா போட்டோ ஃப்ரேம்ஸும் இருக்கும், அதுலயும் நிறைய உடஞ்சு கிடக்கும். நம்ம ஹீரோ அங்கேயே உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ரொம்ப 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 அழுறாங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிப்பாங்களா, இந்த ஆபரேஷன் நடந்துச்சுன்னா ஹீரோக்கு என்ன ஆகும் அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு, அதோட சீரிஸ் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.